பெரிய அகில இந்திய வானொலியின் பெருமைமிக்க சர்தார் பட்டேல் நினைவு உரையில் கருத்தை வெளிப்படுத்துவது எனக்கு கிடைத்த பாக்கியம் இரும்பு மனிதர் சர்தார் பட்டேல் அவர்களின் பெயரோடு தொடர்புடைய நிகழ்ச்சி என்றால் தானாகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது இன்று நாம் தேசிய ஒற்றுமை தினத்தை கொண்டாடும் போது நமது பெருமைமிக்க தேசம் ஒன்றுபட்ட இந்தியாவின் சிற்பி சர்தார் பட்டேலை வணங்குகிறது அவர் எஃகு நரம்புகள் கொண்ட ஒரு மனிதர் அவரது நடைமுறைவாதம் மன வலிமை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை சுதந்திர இந்தியாவுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்பதை உறுதி செய்தன சகோதர சகோதரிகளே இன்று வலிமையான புதிய இந்தியா தொடர்ந்து பல புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது இவற்றின் அடிப்படை சர்தார் பட்டேலின் இரும்பு சிந்தனைதான் அவர்கள் இல்லை என்றால் நூற்று கணக்கில் துண்டாடப்பட்டிருந்த இந்தியா எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த இரும்பு மனிதரின் எஃகு சிந்தனையால் தான் இன்று நவீன இந்தியா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெருமையுடன் உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்கிறது சர்தார் பட்டேல் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் இன்று இந்தியா பஞ்சபிரான் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் மும்முரமாக உள்ளது பிறகு போல ஒரே இந்தியா என்ற சிந்தனையை நரேந்திர மோடி அவர்களின் அரசு மாற்றியது இந்தியாவை உன்னதமாக மாற்றுவதில் பட்டேல் அவர்களின் பங்களிப்பு மற்றும் சிந்தனை நாட்டு மக்களுக்கு சரியாக விளக்கப்படவில்லை ஒரு குடும்பம் மட்டுமே நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டது என்ற மாயை உருவாக்கப்பட்டது ஆனால் வரலாறு சாட்சியாக இருக்கிறது அந்த குடும்பம் கைகோர்த்த இடம் அந்த பகுதி உண்மையான அர்த்தத்தில் நாட்டின் ஒரு பகுதியாக மாறவில்லை ஜம்மு காஷ்மீர் இதற்கு ஒரு உதாரணம் இது குறித்து விவாதிக்கப்படும் போதெல்லாம் சர்தார் பட்டேலின் முயற்சிகள் திரும்ப திரும்ப கூறப்படுகின்றன குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் இணைப்பு தொடர்பாக நாடு திரும்ப திரும்ப பட்டேலை நினைவு கூறுகிறது இதற்கான பொறுப்பை அப்போதைய பிரதமர் பண்டித நேரு ஏற்றார் ஆனால் இரண்டு புறமும் சர்ச்சை உருவானபடி இருந்தது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரின் உண்மையான ஒருங்கிணைப்புக்கு அரசியலமைப்பின் அமைப்பின் எழுபதாவது பிரிவு பெரும் தடையாக இருந்தது நரேந்திர மோடி அரசு முன்னூற்று எழுபதை நீக்கி முப்பத்து ஐந்து ஏவை ரத்து செய்ததன் மூலம் உண்மையான பொருளில் சர்தார் பட்டேல் அவர்களின் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கனவு நிறைவேறியுள்ளது ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் இன்று வளர்ச்சி பாதையில் செல்கிறது இது ஒரு தெளிவான உதாரணமாகும் பிரதமரின் அனைவருடன் அனைவரின் 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 முன்னேற்றம் நம்பிக்கை முயற்சி போன்ற கருத்துக்களுக்கு இது ஒரு தெளிவான உதாரணம் பெரியோர்களே தாய்மார்களே இன்று நாம் அகில இந்திய வானொலி மூலம் இணைக்கப்பட்டுள்ளோம் எதிர்கால இந்தியாவிற்கு இந்தியாவின் பொது ஒலிபரப்பாளரின் பங்கு என்னவாக இருக்கும் அதன் தோற்றம் மற்றும் வடிவம் என்னவாக இருக்கும் இதற்கும் அடித்தளம் அமைத்தது சர்தார் பட்டேல் அவர்கள்தான் வேறு யார் இருக்க முடியும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் போற்றப்படுகின்றன இதிலும் சர்தார் பட்டேலின் பங்களிப்பு உள்ளது சுதந்திர இந்தியாவின் ஊடக கொள்கையை வடிவமைத்தது அவரது முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றாகும் அவர் நாட்டின் முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சராகவும் இருந்தார் இன்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக சர்தார் பட்டேலின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் பொது ஒலிபரப்பாளரான பிரசார் பாரதியின் வடிவத்திலும் பிரதிபலிக்கிறது என்று என்னால் கூற முடியும் வானொலி தேசிய ஒற்றுமையின் வாகனம் என்று இந்தியாவின் இரும்பு மனிதர் உறுதியாக நம்பினார் சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் ஒன்பது வானொலி நிலையங்கள் மட்டுமே இருந்தன என்பது உங்களுக்கு தெரியும் பிரிவினைக்கு பின்னர் டெல்லி மெட்ராஸ் பம்பாய் கல்கத்தா லக்னோ மற்றும் திருச்சிராப்பள்ளி இந்தியாவின் பகுதிக்கு வந்தன பட்டேலின் தான் வானொலியின் வேகமான விரிவாக்கத்திற்கு திட்டமிடப்பட்டது இந்த சூழ்நிலையில் சுதந்திர இந்தியாவில் நவம்பர் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அன்று நாக்பூரில் சுதந்திர இந்தியாவின் முதல் அகில இந்திய வானொலி துவக்கப்பட்டது பட்டேல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜலந்தர் ஜம்மு பாட்னா கட்டக் குவஹாத்தி நாக்பூர் விஜயவாடா ஸ்ரீநகர் அகமதாபாத் தார்வார் கோழிக்கோடு என பல அகில இந்திய வானொலி நிலையங்கள் உருவாக்கம் செய்யப்பட்டன பட்டேல் சர்வதேச ராஜதந்திரத்திற்கான சிறந்த கருவியாக வானொலியை கருதினார் அதன் காரணமாகவே அவர் வெளிநாட்டு மொழிகளில் வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப திட்டமிட்டார் சுதந்திரத்திற்கு முன்பு சொற்ப அளவிலேயே இடம்பெற்றிருந்த அகில இந்திய வானொலியின் வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை இப்போது தந்த உத்வேகத்தினால் மொழிகளில் இடம்பெற்று வருகிறது இதன் மூலம் இந்திய கலாச்சாரம் மற்றும் செய்திகள் உலகம் முழுவதும் ஒலிபரப்பப்படுகின்றன பட்டேல் வானொலியின் பங்கை எப்படி பார்த்தார் இதற்கு நாக்பூர் வானொலி நிலைய திறப்பு விழாவில் அவர் ஆற்றிய உரையை கேளுங்கள் இந்த வானொலி நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் வருடம் நவம்பர் நான்காம் தேதி தொடக்கி வைத்து பட்டேல் கூறியது என்னவென்றால் அகில இந்திய வானொலி மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நம்பகமான தகவல் தொடர்பு ஊடகம் என்று நான் நம்புகிறேன் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கும் வானொலியின் இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதன் விரைவான விரிவாக்கம் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து வாங்கப்பட்டு வருகின்றன இந்த பொருட்கள் வருவதற்கு தாமதமாகிவிடும் இருப்பினும் வானொலி வேகமாக விரிவடையும் இந்த சந்தர்ப்பத்தில் வானொலியின் சாமானியர்களுக்கு வசதியாக கிடைக்க முயற்சி செய்யுமாறு வல்லுநர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சர்தார் பட்டேல் மிகுந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர் சுதந்திர இந்தியாவை அலங்கரிக்க அவருக்கு மிக குறைந்த வாய்ப்பு மட்டுமே கிடைத்தது என்பது நாட்டின் சுதந்திரம் சுதந்திரமடைந்த உடனேயே அப்போதைய தலைவர்கள் சீனா விஷயத்தில் சில தவறுகளை செய்தார்கள் இதனை சர்தார் பட்டேல் புரிந்து கொண்டிருந்தார் சீனாவின் எதிர்கால அச்சுறுத்தல் பற்றி அவர் அறிந்திருந்தார் அந்த தவறுகளை சரி செய்ய நமது பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி எடுத்துள்ளார் என்பது வேறு விஷயம் நமது படைகள் சீனாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் சர்தார் பட்டேலின் கொள்கைகள் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் நவம்பர் ஏழு அன்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பட்டேல் ஒரு கடிதம் எழுதினார் அதிலிருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் பட்டேல் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அமைதியான நோக்கங்கள் குறித்த அறிவிப்புகளின் மூலம் சீன அரசு எங்களை தவறாக வழிநடத்த முயன்றது திபெத்தியர்கள் மீது நம்பிக்கை வைத்து நமது வழிகாட்டுதலை பின்பற்ற முடிவெடுத்தது சீன ராஜதந்திரத்தின் வலையிலிருந்து அவர்களை எங்களால் மீட்க முடியாமல் போனதுதான் பரிதாபம் அவரது எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன என்பதற்கு வரலாறு சாட்சியாக நிற்கிறது பின்னர் ஆயிர தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்தது வரலாற்றில் பதிவாகியுள்ளது ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டது பட்டேல் அவர்களின் இந்த வார்த்தைகளை நமது அரசு ஒவ்வொரு கணமும் நினைவு கூறுகிறது இப்போது இந்தியாவை நேருக்கு நேர் பார்க்க யாரும் அஞ்சுவதற்கு இதுவே காரணம் நண்பர்களே சர்தார் பட்டேல் இருந்தபோதே ஐதராபாத்தில் பயங்கரவாத திட்டம் தீட்டப்பட்டது மேலும் நக்சலிசமும் நாட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் சில பகுதிகளில் தீவிரவாதம் ஆகியவை பல இளைஞர்களை தவறாக வழிநடத்தியது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதை தடுப்பது பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்றுவது என்ற நோக்கங்களோடு முழுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் காரணமாக தீவிரவாத நடவடிக்கைகள் படிப்படியாக குறைந்தன ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட் எல்லையில் பாதுகாப்பு படைகள் எப்படி தீவிரவாதம் இல்லாத இந்தியாவை என்ற கற்பனையை நனவாக்கியது என்பதை பார்த்தோம் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை அழித்ததன் வாயிலாக சி பி எஃப் வீரர்கள் பெரும் சாதனை படைத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பயங்கரவாதமும் தற்போது கட்டுக்குள் உள்ளது இதன் காரணமாக மாநிலத்தில் முதலீடு அதிகரித்துள்ளது இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் நமது மூவர்ண கொடியை ஏற்றுவது பற்றி யோசிப்பதே கடினமாக இருந்தது ஆனால் தீவிரவாதத்திற்கு எதிராக நமது அரசாங்கம் எடுத்த கடுமையான நடவடிக்கையின் மூலம் ஜம்மு காஷ்மீரில் மக்களின் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது மக்கள் அரசாங்கத்தோடு கைகோர்த்து ஒத்துழைக்கின்றனர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக் ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தபோது போது ஜம்மு காஷ்மீர் மக்களும் அதில் முழு ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையின் சிற்பி இரவு மனிதர் பட்டேல் அவர்களுக்கு நமது அரசாங்கத்தின் பணிவான அஞ்சலி என்று இதனைச் சொல்லலாம் சகோதர சகோதரிகளே சுதந்திரம் அடைந்த சில வருடங்களிலிருந்தே தீவிரவாதிகளின் இலக்காக வடகிழக்கு இந்தியா இருந்து வந்துள்ளது அது நமக்கு கவலையாக இருந்திருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணனின் மனைவி ருக்மணி தேவியார் உரையக்கூடிய இந்த பூமியில் வன்முறையின் நிழல் படர்ந்திருந்தது சர்தார் பட்டேல் இருந்திருந்தால் வடகிழக்கு மாநிலங்களில் நடக்கும் வன்முறை சம்பவங்களால் கவலையடைந்திருப்பார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் மத்தியில் ஆட்சிக்கு வந்தவுடன் வடகிழக்கு இந்தியாவிற்கு கூடுதல் கவனம் தந்து அந்த பகுதியை பிரதான நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் அங்கு பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களின் அரசு முடிவு செய்தது இந்த சூழ்நிலையில்தான் நாகசாந்தி விழிப்புணர்வை கொண்டு வந்தோம் போடோ பகுதியை விடுவிக்கும் சமரசத்தை ஏற்படுத்தினோம் வடகிழக்கு பகுதிகளில் ரயில்வே இணைப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினோம் இதன் காரணமாக வடகிழக்கு பகுதி மக்கள் தாங்கள் முக்கிய நீரோட்டத்துடன் இணைந்திருப்பதாக உணர்கிறார்கள் நமது அரசாங்கம் தொடங்கிய வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் வடகிழக்கு மாநிலங்களிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது வடகிழக்கு மாநில தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் தண்ணீருக்காக மலைகளில் இருந்து இறங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது தண்ணீர் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேரும் வந்து சேர்ந்தபடி இருக்கிறது நண்பர்களே அரசியலமைப்பை உருவாக்குவதில் சர்தார் பட்டேல் முக்கிய பங்கு வகித்தார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அதிகாரம் பெற வேண்டும் என்ற கனவை அவர் கொண்டிருந்தார் இந்தியாவின் முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் விளங்கினார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தின் பொறுப்பை என்னிடம் கொடுத்துள்ளது எனக்கு பெருமையாக இருக்கிறது சர்தார் பட்டேல் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார் நமது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வங்கி வசதியில்லாமல் இருந்தவர்களுக்கு வங்கி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வங்கி வசதியை வழங்கும் முயற்சி மற்றும் அதன் விளைவாக நிதி சேர்த்தல் ஒரு வெற்றி கதையாக மாறியுள்ளது இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான ஜன்தன் கணக்குகளை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான கடினமான உழைப்பின் மூலம் ஈட்டிய சேமிப்பு தொகை இந்த கணக்கிலே செலுத்தப்பட்டுள்ளது இந்த கணக்குகளின் மூலம் அரசாங்க திட்டங்களின் பலன்கள் நேரடியாக மக்களை சென்றடைகின்றன நண்பர்களே நமது நாடு விவசாய நாடு இன்றும் கூட விவசாயிகள் நமது பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள் இதுவரை விவசாயிகளுக்கான சரியான கவனிப்பு இல்லாமல் இருந்தது மத்திய அரசின் பொறுப்பை ஏற்றுள்ள நரேந்திர மோடி அவர்கள் கிசான் சம்மான் நிதியின் வாயிலாக விவசாயிகளுக்கு இதுவரை பன்னிரண்டு தவணைகளில் இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் கோடிக்கும் அதிகமான அளவு நிதியுதவியை அளித்துள்ளார் இது விவசாயிகளின் வாழ்வில் செழிப்பை ஏற்படுத்த உதவி செய்துள்ளது தொழில் மயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் மேக் இன் இந்தியா மற்றும் தற்சார்பு இந்தியா திட்டங்களை நமது அரசு துவக்கியுள்ளது நாட்டை டாலர் ஐந்து பொருளாதாரமாக மாற்றுவது பிரதமருடைய கனவு இதற்காக நமது அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அடிப்படை வசதிகளை அதிகரிக்க நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளோம் இன்றைய இந்தியா எளிதாக தொழில் செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்து வசதியாக வாழும் நிலைக்கு நகர்கிறது எளிதாக தொழில் செய்வதற்கான சூழலை உருவாக்க மாவட்ட அளவிலான முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளோம் மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்க மூலப் பொருட்களுக்கான சுங்க வரியை குறைக்கவும் முடிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதி சுங்க வரியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் புதிய தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்கும் வகையில் வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்குவோரை ஊக்குவிக்க மத்திய அரசு ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஆரம்ப நிதியை ஸ்டார்ட் அப்புகளுக்கு கடன் வழங்கும் திசையில் முன்னேறி வருகிறது தேசிய கடன் உத்தரவாத அறக்கட்டளை நிறுவனத்தின் மூலம் நிறுவப்பட்டது பி மூலம் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஸ்டார்ட் அப்புகளில் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் மூலதன ஆதாயத்தில் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் லாபத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு வரி விலக்கு தரப்பட்டுள்ளது சந்தை மதிப்பின் மீதான முதலீட்டில் அவர்களுக்கு வரி விலக்கும் அளித்துள்ளது நமது அரசு நண்பர்களே அரசின் இத்தகைய நடவடிக்கைகளின் மூலமாகவே இன்று இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் மூன்றாவது ஸ்டார்ட் அப் மையமாக மாறியுள்ளது இன்று நமது நாட்டில் எழுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் உள்ளன அவற்றில் நூற்று ஐந்து யூனிகான்கள் உள்ளன அவற்றில் நாற்பத்து நான்கு யூனிகான்கள் இரண்டாயிரத்து ஆண்டில் நிறுவப்பட்டுள்ளன அதாவது இந்தியாவின் அறுபது ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் பேரிடர் நேரத்திலும் யூனிகான் அந்தஸ்தை பெற்றுள்ளன இதில் சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் விமான போக்குவரத்து கல்வி ஆற்றல் சுகாதாரம் மற்றும் விண்வெளி போன்ற துறைகளிலும் ஸ்டார்ட் உருவாகியுள்ளன உலக பொருளாதாரங்கள் பின்னடைவை சந்தித்த போது பொருளாதார முன்னேற்றத்திற்கான நமது உறுதியான நடவடிக்கைகளால்தான் நாம் வேகமாக வளர்ந்த பொருளாதார நாடாக மாறினோம் இங்கிலாந்தை முந்தி சென்று இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ள பொருளாதார நாடாக மாறியுள்ளது இன்று தேசம் அனைத்து தரப்பு வளர்ச்சியையும் அது நடுத்தர அல்லது அவை விரிவடைந்து வருகின்றன உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்பது என்பது தற்சார்பு இந்தியா என்ற நோக்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை அளித்துள்ளது நெடுஞ்சாலைகளில் இருந்து ஹைவேஸ் வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அது சாலை அல்லது ரயில் விமானம் அல்லது கப்பல் போக்குவரத்து இது நமது செயல்திறனையும் உற்பத்தியையும் அதிகரிப்பதோடு மட்டுமன்றி மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப மையமாக விளங்கும் இந்தியாவின் மென்பொருள் திறமையானது செயற்கை நுண்ணறிவு ரோபாட்டிக்ஸ் நானோ தொழில்நுட்பம் மற்றும் மரபணு வரிசை முறை ஆகிய துறைகளில் பெரிய அளவில் இடம்பெற்றுள்ளது வகையில் இந்தியா முழு உலகிற்கும் ஒரு முன்மாதிரியாக தனது திறனை வெளிப்படுத்துகிறது யூபிஐ பீம் மற்றும் டிஜிட்டல் இந்தியா பணம் செலுத்தும் வசதி உலகிலேயே மிகப்பெரியது டிபிடி மூலம் ஆன்லைனில் நிதி பரிமாற்றம் செய்யப்படுவதால் இடைத்தரகர்களின் தலையீடு முடிந்துவிட்டது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் நடந்து வருகிறது இன்று சாமானியர்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் வசதிகளை எளிதாக பெறுகிறார்கள் மக்களுக்காக மக்கள் மூலமாக மக்களுக்காகவே நமது அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கிய சுய பரிசோதனை மேற்கொள்ளும் திறமையான சாதுரியமான இந்தியாவுக்காக பல முயற்சிகளை எடுத்துள்ளது இது ஒரு கல்லாக நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் சமீப காலங்களில் கோவிட் எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் அந்த விஷயத்தில் விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்று நாட்டிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி பிரச்சாரத்தை மேற்கொண்டு கோவிட் எதிராக நமது மக்களுக்கு தடுப்பூசி போடுவது சாத்தியமாகியுள்ளது தற்சார்பு இந்தியா எனும் முன்முயற்சி உள்ளூர் தொழில்கள் மற்றும் குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளது இன்று சாதனை அளவில் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து வருகிறோம் சேமிப்பு மற்றும் விற்பனைக்கான ஏற்பாடுகள் பெரிய அளவில் செய்யப்பட்டுள்ளன வீட்டுக்கு வீடு குடிநீர் என்ற புதுமையான சிந்தனையால் தொலைதூர பகுதிகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது சாத்தியமாகியுள்ளது அதன் நோக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று இந்த பட்டேல் மேற்கொண்ட சில படிகளின் அடையாளத்தை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் எங்கள் பணி தொடர்ந்தபடி இருக்கும் சர்தார் பட்டேல் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் நாட்டிற்கு பொறுப்புணர்வை ஏற்க வேண்டும் என்று நம்பினார் நாட்டின் ஒவ்வொரு நபரும் தனது பொறுப்பை உணர்ந்து இந்திய தேசத்திற்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் கல்கத்தாவில் ஒரு கூட்டத்தை நடத்தினார் அப்போது அவர் பேசும்போது தனது நாடு சுதந்திரமானது என்பதை உணர வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும் மேலும் அதன் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஒவ்வொரு இந்தியனும் இப்போதுதான் ராஜபுத்திரனா சீக்கியனா அல்லது ஜாட்டா என்பதை மறந்து விட வேண்டும் அவர் ஒரு இந்தியர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவருக்கு இந்த நாட்டில் எல்லா உரிமைகளும் உள்ளன ஆனால் சில பொறுப்புகளும் உள்ளன இது மட்டுமின்றி சர்தார் பட்டேலின் இன்னொரு செய்தியும் முக்கியமானது அதிகாரம் இல்லாத நிலையில் நம்பிக்கை வீணாகிறது எந்த ஒரு பெரிய செயலையும் செய்ய நம்பிக்கை மற்றும் வலிமை இரண்டும் அவசியம் அவர் காட்டிய பாதையில் இன்று இந்தியா முன்னேறி வருகிறது அதிகாரத்தை பெற்று வருகிறது முழு நம்பிக்கையுடன் கேட்கப்படுவதற்கு இதுவே காரணம் இதுதான் நாம் இன்று உலக தலைமையாக மாறுவதை நோக்கி நகர்கிறோம் நண்பர்களே இந்திய ஒருமைப்பாட்டின் சிற்பியின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் தேதி இந்திய சேவை ஒலிபரப்பாளரான ஏற்பாடு செய்யப்படுவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது இரும்பு மனிதரை கௌரவிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலுமான சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் இந்த முயற்சி துவக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் முன்னாள் பிரதமர் மொராஜ் தேசாய் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் சிறந்த விஞ்ஞானி கே கஸ்தூரி ரங்கன் ஜெயந்த் நார்திகர் சட்ட நிபுணர் நானி எஸ் பால்கிவாலா அருண் ஜேட்லி போன்ற பிரபலங்கள் இந்த விழாவில் தங்கள் பொன்னான எண்ணங்களை தெரிவித்துள்ளனர் என்பதையும் கேள்விப்பட்டேன் அவர்களின் பாரம்பரியத்தில் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டது எனக்கு பெருமையான தருணம் இதற்காக பிரச்சார் பாரதிக்கும் அகில இந்திய வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் நமது நாடு பன்முகத்தன்மை நிறைந்தது நமது மொழிகள் பல நமது உடை உணவு ஆகியவை வெவ்வேறு வகையானவை ஆனாலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம் நமது கலாச்சாரம் ஒன்றாக இருக்கிறது தேச ஒற்றுமையை உருவாக்க நமது கலாச்சாரங்கள் மொழிகள் மற்றும் மக்களை ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக கொண்டு வருவது அவசியம் என்று சர்தார் பட்டேல் நம்பினார் இதை மனதில் வைத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சர்தார் பட்டேலின் நூற்று நாற்பதாவது பிறந்த நாளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முயற்சியை நமது பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஒரு மாநிலத்தின் மக்கள் மற்றொரு மாநிலத்தின் கலாச்சாரம் நாட்டுப்புற கலை பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இதன் கீழ் கர்நாடகாவோடு இணைக்கப்பட்டது அதே போல கோவா ஜார்க்கண்டோடும் இவ்வாறு மாநிலங்கள் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கி வந்து இந்தியாவின் ஒற்றுமையை வலுப்படுத்த வழிவகை செய்யப்பட்டது ஜெர்மன் அரசியல் விஞ்ஞானி மேக்ஸ் வெபர் அதிகாரத்துவத்தை ஜனநாயகத்தின் எஃகு சட்டம் என்று அழைத்தார் பிரிட்டிஷ் அதிகாரத்துவம் எஃகு சட்டமாக மட்டுமே இருந்தது இந்தியத்துவமாக இல்லை பட்டேல் அவர்கள் அதை இந்திய மயமாகவும் சேவை சார்ந்ததாகவும் மாற்ற முயற்சி மேற்கொண்டார் பட்டேல் அளித்த உத்வேகத்தின் காரணமாக நரேந்திர மோடி இன்று தனது ஆட்சி காலத்தில் மக்கள் சேவையை உன்னதமானதாக கருதுகிறார் கடைசி மனிதர் வரை கொண்டு சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம் நண்பர்களே சர்தார் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி சோம்நாத் கோவிலை புனரமைத்து அதன் பெருமையை மீட்டெடுப்பதாக சபதம் செய்தார் அவரது யோசனைகளுக்கு இணங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்று சோம்நாத் கோவிலில் இருந்து காசி விஸ்வநாத் தாழ்வார திட்டம் வரை மகாக்கால் உஜ்ஜயினி அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோவில் வரை புனரமைத்து மாற்றியுள்ளார் பெருமைமிக்க நமது தேசம் சுதந்திரத்தின் அமிர்த காலத்தை கொண்டாடும் இந்த வேளையில் நமது கலாச்சாரம் மொழியில் இலக்கியம் மற்றும் சினிமா திறன்கள் தலைநிமிந்து நிற்கின்றன இந்த ஆண்டு எழுபத்தைந்தாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியா கௌரவ தேசமாக இருந்தது ஐ கோவா மற்றும் பிற உலகளாவிய நிகழ்வுகளில் உலகின் உள்ளடக்க மையமாக இந்தியாவை காட்சிப்படுத்த உள்ளோம் விளையாட்டரங்கில் ஒரு புதிய தலைமுறை விளையாட்டு அடையாளங்களாக வீரர்கள் உருவாகியுள்ளனர் இதற்காக பங்குதாரர்கள் முன்வைத்த முயற்சிகளுக்கு நன்றி இந்தியா டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்க சாதனை படைத்தது முதன்முறையாக ஈட்டி எறிதல் போட்டியில் நாம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளோம் நீரஜ் சோப்ராவின் சிறப்பான ஆட்டத்திறன் வெளிப்பட்டது தலை சிறந்த இறகு பந்து வீரர்களான பி வி சிந்து மற்றும் லக்ஷ்யா சென் ஆகியோர் இந்தியாவுக்கு மகுடம் சூட்டினர் உடல் தகுதியோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நிரூபித்தனர் நமது இளம் விளையாட்டு வீரர்கள் நண்பர்களே சர்தார் பட்டேலின் ஒரு அறிக்கை வருகிறது அவர் கூறியிருந்தார் வேலையில் சிக்கல் இருக்கும் போது மட்டுமே அது சுவாரஸ்யமாக இருக்கும் பிரச்சனையில் வேலை செய்வது துணிச்சலானவர்களின் திறமை கோழைகள் மட்டுமே பிரச்சனைகளை பார்த்து அச்சம் கொள்வார்கள் நாம் கோழைகள் அல்ல நாம் பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமது கொள்கையும் அதுதான் சர்தார் பட்டேலின் கனவுகளின் படி சவால்களை அடிப்படையாக கொண்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கை உருவாக்க வேண்டும் நண்பர்களே சர்தார் பட்டேல் நினைவுச் சொற்பொழிவின் இந்த பதிப்பில் இந்தியாவின் இரும்பு மனிதருக்கு நமது பிரதமரின் மரியாதைகளை நினைவு விரும்புகிறேன் சர்தார் பட்டேல் எப்போதுமே இந்தியா திறமையாகவும் உள்ளடக்கியதாகவும் உணர்திறனுடனும் எச்சரிக்கையோடும் பணிவாகவும் வளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் தேச நலனே அவருக்கு முதன்மையானதாக இருந்தது சர்தார் பட்டேல் வரலாற்றில் மட்டுமல்ல அனைத்து இந்தியர்களின் இதயங்களிலும் வாழ்கிறார் வாழ்க இந்தியா